அவர் சத்யராஜ் சார் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இப்ப நம்ம ரொம்ப சீரியஸா நிறைய பேரை பத்தி பேசணும், எனக்கே வருத்தமா இருக்கு. நம்மளுக்கு வராதே உங்களை மாதிரி எழுதி வாங்கிக்கிறேன் எனக்கு டைம். ஸோ நோட்டா ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தது. நான் வந்து ஷான் கருப்புசாமி அப்படின்ற ரைட்டரோட ஒர்க் பண்ணேன். ஸோ ரெடியா இருக்கும்போது வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல், அது ஒரு விஷயம் ஃபார் த ப்ராட்டகனிஸ்ட். ஸோ அதனால வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் வந்து என்ன பண்ணலாம், யாரை வச்சு பண்ணலாம், அதை தாண்டி ஹீரோ மட்டுமே அப்படின்ற ஒரு படமும் கிடையாது. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் வந்து சில பேருக்கு வந்து மற்ற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்கள ஸ்டீல் பண்ணிடுவாங்களோ, அவங்களோட இது அவங்களுக்கு போயிருமோ, அதனால் நம்ம தான் நம்மளை பற்றி தான் கதை இருக்கணும் அப்படின்னு சில பேர் நரேஷனில் வந்து ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ யார் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை ஒத்துப்பாங்கன்ற சமயத்தில் கரெக்டாக நான் இப்போ அந்த அர்ஜுன் ரெட்டி பார்த்தேன். அப்போ வந்து அவர் ஃபேமஸ் ஆனார். பார்க்கும்போது ஐயோ என்னங்க இது, இவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெல்லிச்சூப்ளு படத்தில் கம்ப்ளீட்டாக வேறு, அர்ஜுன் ரெட்டி படத்தில் அதை விட கம்ப்ளீட்டாக வேறு அப்படின்றப்ப, இப்படி ஒருத்தர் வந்து நம்ம தமிழில் பண்ணால் என்ன? பிகாஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே பயங்கர அந்த வால்லாம் இல்லை, ரெண்டும் கிட்டே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் படம் தெலுங்கில் பார்க்குறாங்க, தெலுங்கு படம் தமிழில் பார்க்குறாங்க. ஸோ இன்ட்ரடியூஸே பண்ணால் என்ன, அது என்ன சப்டைட்டில்ஸில் பார்க்குறது, அது என்ன டப்பிங்கில் பார்க்குறது, ஸ்ட்ரெயிட் தமிழ் ஃபிலிமே பண்ண முடியுமா அப்படின்றப்போ ரெண்டு பிரச்சனை. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், அவர் வந்து ஒரு ஆல்ரெடி 5-6 படம் சைன் பண்ணியிருக்காரு. பல பேர் அவர்கிட்ட போய் கதை சொல்லி அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. ஐ எம் சேயிங் ஸோ தே டோல் மீ தட் விஜய் நாள் லோன் லிசன் இல் ரிஜெக்ட் யுவர் ஸ்கிரிப்ட் யூனோ ஐம் சேயிங். ஸோ இட்ஸ் லைக் திஸ் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்பி வந்து ஒரு தெலுங்குல இருக்கிற ஹீரோ, அவரை நான் இங்கே கூப்பிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தமிழில் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க வந்து என்ன எதுக்கு இவன் இப்படிலாம் சொல்கிறான், அது எப்படி? ஏன்னா சினிமான்றதே வந்து ரொம்ப கம்மி பேருக்கு தாங்க வந்து டேரக்டர் கதையை பேஸ் பண்ணிலாம் ஃபண்டிங்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சங்கர் சார் மாதிரி அவர் வந்து யார் இவர் தாங்க ஹீரோன்னு கூப்பிட்டா கூட ஃபண்டிங் பண்ணுவாங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து ஹீரோ இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரொடியூசர் கிட்டே வருவாங்க, யார் ஹீரோ டேட்டுன்னு கேட்டு தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தெலுங்கு ஹீரோ நான் தமிழில் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது ரொம்ப கம்மி பேர் தான். அதில் ஞானவேல் சார் வந்து ரொம்ப எக்ஸைட்டேட்டர். ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட பவர் வந்து ஞானவேல் சாருக்கு அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அன்றைக்கே வந்து அவர் ஒரு கணக்கு போட்டு, இன்றைக்கி சவுத் இந்தியாவில் விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வருவார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இது நம்மளுக்கு சூப்பராக அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் போட்டு இந்த பட்ஜெட்குள்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு இமீடியட்டாக விஜய்கிட்ட பேசி ஒரு நரேஷன் செட் பண்ணார். ஸோ நான் போய் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஐ எம் சேயிங் டு பி வெரி ஆனஸ்ட், விஜய் வாஸ் திங்கிங் லைக் ஓகே லைக் ஷுட் ஐ டூ அ தமிழ் ஃபிலிம், லைக் ஓகே சம் கைஸ் கம் ஓகே லெட் ஹிம் டெல் அ ஸ்டோரி. பார்த்தா நான் ஃபுல்லாக சொன்னேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டார். கேட்டுட்டு நானும் ரூமுக்கு போயிட்டேன் ஹைதராபாத்தில். ஒரு 1 hour திருப்பி உடனே ஃபோன் பண்ணார். அவர் சார் ஆனந்த் தி சவுண்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ, லைக் டெல் மீ த ஹோல் திங், நோ லெட்ஸ் ஜஸ்ட் லைக் யூ ஜஸ்ட் டெல் மீ அண்ட் வில் ஐ திங்க் வி ஷில் ஐ ஷுட் லிசன் டு த ஹோல் திங். ரொம்ப ஐ நியூ சரி, ஐ மீன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு தென் ஐ ஒர்க் ஆன் இட் ஃபார் அனதர் 1 week அண்ட் ஐ டோல்ட் ஹிம் த ஹோல் ஸ்டோரி. ஸோ ஃப்ரம் தேர் இட்ஸ் ஒன்லி பின் எவ்ரி திங் கோயிங் பாசிட்டிவ். ஸோ இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு வந்து விஜய் தேவரகொண்டா மட்டும் இல்லை, இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து த்ரில்லர் ஆக்ஷன் த்ரில்லர் ஒரு சீன் ரெண்டு நல்ல சீன் வந்தால் உடனே ஒரு சாங் வந்துடும், அந்த சாங் முடிஞ்சால் உடனே ஒரு சீன் வைக்கிறதுக்குள்ளே டக்குனு ஐயோ ஃபைட்டு வரணுமே அப்படி வந்துடும். ஸோ அந்த ஃபைட்டு சாங்கு ஆக்ஷன் இப்படியே பண்ண ஒரு இதில் ஒரு பியோர் ட்ராமா நல்ல கேரக்டர்ஸு இந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து சில சூழ்நிலைகளால் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு படம் பண்ணும்போது ஒரு த்ரில்லர் அப்படின்னா ஒரு 10 ஹீரோக்கு கதை சொல்லலாம், ஒரு 10 பேர் கதை கேட்பாங்க, நம்ம அவங்ககிட்ட போய் டிஃப்ரெண்ட் ஜானருங்க, இது வந்து ஒரு ட்ராமாங்க, இல்லைன்னா இது வந்து ஒரு பீரியடிக் ஃபிலிம்ங்க, நம்ம கிட்டே சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல த்ரில்லர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், போத் ஃபிலிம்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல், அதனால் ஐம் ஹாப்பி அபவுட் தட். பட் இன்றைக்கி என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றப்போ ப்ரொடியூசரை நான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் அன்றைக்கி ஒரு புது ஹீரோ இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு சத்யராஜ் சார், நாசர் சார், இதுமாதிரி பாஸ்கர் சார், கருணாகரன் எல்லாமே பயங்கர பேக், நீ என்ன கேட்டாலும் நம்ம பண்ணுவோங்க, இது வந்து பெருசாக தமிழில் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போ நான் டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எடிட்டர் ரேமண்ட் வந்து ஆக்சுவலாக நான் அருவி படம் பார்த்தேன், அருவி படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு நான் வந்து அருவியோட ட்ரெய்லர் பார்த்தேன், எதேச்சும் எனக்கு பாப்பப் ஆச்சு. அப்போ நீங்கள் இந்த படம் சூப்பராக இருந்தது, இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி பண்ணாங்க ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது படமே பிடிச்சிருந்தது, ட்ரெய்லர் வந்து அதை பார்க்கும்போது இந்த படத்துக்கு இதை விட பெட்டராக சத்தியமாக ட்ரெய்லர் நானே யோசிக்கவே முடியாதுன்ற ஒரு ஃபீலிங் மட்டும் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு உடனே டேரெக்டாக கால் பண்ணேன். நான் சொன்னேன் ப்ரோ இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குது அப்படின்னு உடனே அவரும் பயங்கர எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நோட்டா படம் ஃபுல்லாக வரும்போது அவரே பார்க்க சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நான் ட்ரெய்லர் சத்தியமாக அங்கே ட்ரெய்லர்லாம் நான் உட்காந்து இப்படி கட் பண்ணுங்க அப்படி கட் பண்ணுங்களா நான் சொல்லவே இல்லை, படம் பாருங்கள் நீங்கள் அருவியில் சூப்பராக பண்ணீங்க என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரெய்லருக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன் வந்தது, தெலுங்குல வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு ட்ரெய்லரு. ஸோ அந்த விஷயத்தில் ஹேவ் டு தேங்க் ரேமன். படமும் வந்து இது வெரி வெரி சென்சிபிள், கரெக்டாக என்ன இருக்கணுமோ, ஒரு சில பேருக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா கரெக்ஷன் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இவர் ரொம்ப பர்ஃபெக்டான, ஆல்மோஸ்ட் நம்ம பெருசாக அவ்வளோவா மீட்டே பண்ணல, நான் போய் பார்க்கும்போதெல்லாம் சூப்பர்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவேன். அண்ட் யஷிகா ஆனந்த் ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் பிக் பாஸ்,
and everything. So it was nice to have her on board. She's done an interesting character that comes with heroes. Very bold girl, ready for anything. எதுக்குமே ஒரு வைன் பண்ண மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ரெடியாக அவங்க வேலை செய்யணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சஞ்சனா நட்ராஜன் வந்து இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, பிகாஸ் இந்த படத்தில் தேர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம திரும்பி பேசும்போது நம்ம உடனே டிஸ்கஸ் பண்ணால் என்ன சொல்லுவாங்க, ஒரு மார்க்கெட்டபிள் ஒரு ஹீரோயின் இருக்கலாம், ஒரு தமிழ் தெலுங்குல படம் ரிலீஸ் ஆகுதுங்க, ரெண்டு இடத்துலையும் தெரியற மாதிரி ஒருத்தருக்கலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். அந்த மாதிரி ஒரு ரோலாக இது இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஹீரோயின் வந்து சரி அப்படின்னா அது ஃபேக்காக ரியல் கேரக்டர் இந்த படத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி பண்ணணும் அப்படின்றப்போ ஐ வாஸ் சீயிங் சம் வீடியோஸ் ஆஃப் ஹர், பார்த்துட்டு கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம போனோம். ஆக்சுவலாக இது என்னோட வெறும் ஒரு கட் ஃபீலிங்லேயே போனது. பட் இப்போ ட்ரெய்லர் அது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய அப்ரிசியேஷன். சில பேர்லாம் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்துலாம் ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணி யார் அந்த பொண்ணு, அந்த பொலிட்டிக்கல் பொண்ணு மாதிரி ப்ளே பண்ணுறாங்களே, அவங்க புதுசாக செம்மையாக பண்ணியிருக்காங்க, அவங்க என்னங்க வெட்டரன்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கலாம் சொன்னாங்க. ஸோ ஐ லீவ் டு தி ஆடியன்ஸ் டு டிசைட் ஆன் தட். அண்ட் கருணாகரன் சார் வந்து எனக்கு ஆக்சுவலாக பயங்கர ஃபேவரட். எனக்கு வந்து எல்லா படத்துலையுமே வந்து அது எந்த படமாக இருந்தாலும் சரி கருணா இருக்காரு அப்படின்னு நான் தைரியமாக டிக்கெட் புக் பண்ணிடுவேன். ஏதோ ஒரு 20 நிமிஷம் ஜாலியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தைரியமாக நான் டிக்கெட் புக் பண்ணிடுவேன். அது இந்த ஹாரர் படத்துலலாம் எக்ஸ்ட்ராடினரியாக கலக்குவார். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஹாரர் ஃபுல்லுமாக இல்லைனாலும் போன படமும் இந்த படமும் நம்ம படம் அப்படின்னு உடனே இன்ட்ரெஸ்ட்டாக கதை கேட்பாரு, என்னோட டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆன் போர்ட், பிகாஸ் இந்த மாதிரி ஒரு தமிழ் ஃபிலிமில் நீங்கள் எல்லாம் இருக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அப்புறம் இங்கே பாஸ்கர் சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே அரிமா நம்பும் போதே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் படம் ஹீரோ இது இதை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசினாலே உடனே பாஸ்கர் சார் கேரக்டர் தான் வந்து சொல்லுவாங்க. நான் அன்றைக்கி ரெண்டாவது படுத்தும் போது அவர்கிட்ட சொன்னேன், சார் உண்மையாக பார்த்தீங்கன்னா ரோல் இருக்குது, நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி வந்து சார் எனக்கு அரிமா நம்பிக்கை அப்புறம் நீ ஒரு சூப்பரான ஒரு ரோல் தான் பண்ணணும், ஏன்னா நீ எக்ஸ்ட்ராடினரியாக வந்து பண்ணியிருக்கீங்க, அதனால் ரொம்ப ஆசையாக இருக்குது, இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட வரேன் சார், தயவு செஞ்சு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக இந்த படத்தில் வந்து அமைஞ்சுது. அது நாசர் சார்க்கும் பாஸ்கர்ஸ்காருக்கும் எப்படின்னா அவரோட கேரக்டர் அவர் சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும், ஒரு பயங்கர எக்ஸ்ப்ளோசிவான பர்ஃபார்மன்ஸில் பண்ணியிருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக அப்படி ஒரு பாப்பார் திரும்புவார். ஸோ அந்த கோஆர்டினேஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் நாசர் சார் வந்து இன் திஸ் ஃபிலிம் ஆஸ் அ ஃபேன் எனக்கு ஐ டோன்ட் நோ ஐ கான் டாக் டூ மச் அபவுட் மை ஓன் ஃபிலிம், இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்றதை விட்டுட்டு எனக்கு நான் சும்மா அப்படி போய் பார்க்கும்போது நாசர் சார் நான் வந்து அந்த காலத்துலேருந்து நான் அவரோட படங்கள் பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஃபேனாக நான் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அப்பா என்ன சூப்பராக பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னு ஃபைனலில் அந்த டயலாக் மிக்ஸ் கிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோட அனாலிசிஸை வச்சு. சத்யராஜ் சார் ரொம்ப படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆங்கர். ஒரு அந்த கதையை படிக்கும் போதே உங்களுக்கு வந்து சத்யராஜ் சார் நாசர் சார் அந்த ரெண்டு கேரக்டரை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ அந்த கேரக்டர்ன்றப்போ நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சார்கிட்ட போகும்போது நான் அப்போயே சொன்னேன், அவர் வந்து ரொம்ப படங்கள் உங்களுக்கே தெரியும், எல்லா படமெல்லாம் அவர் சைனே பண்ணுறது கிடையாது. ஸோ நான் போகும்போது அவ்வளோவாலாம் பண்ணுறது இல்லை தம்பி, நீங்கள் வேறு கம்மி டேட்ஸ் வேறு சொல்கிறீங்க, இது என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா என்ன அப்படின்லாம் ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் நம்ம சரி ஓகே நம்ம கதை சொல்கிறேன் சார் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சொன்னேன். சொன்ன உடனே அவர் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார் அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்குன்னு. அப்புறம் தான் நம்ம அந்த கேரக்டரை டிசைன் பண்ணோம். ஸோ அதில் ரொம்ப நேச்சுரலாக ஒரு கதர் சட்டை மாதிரி தான் போட்டிருப்பார், ஒரு இது மாதிரி தான் போட்டிருப்பார், ரொம்ப கேஷுவலாக உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார் அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அண்ட் இந்த ஃபிலிமில் வந்து மற்றபடி இப்போ மெயினாக எனக்கு ப்ரொடியூசர் இங்கே இல்லை. ஸோ அவர் நிறைய பேசியிருப்பார், அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக வந்து அவர் பாம்பேயில் மாட்டிக்கிட்டார் கொஞ்சம் இந்த சென்சார் இந்த வேலைகள்லாம், அதனால் அவர் இல்லை. பயங்கர சப்போர்ட் பண்ணார் இந்த படத்தை, அவராக என்னை சீக்கிரம் முடி, அவராக என்னை கம்மி நாளில் பண்ணு இப்படிலாம் வந்து எங்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. ஆனால் இட்ஸ் ஸோ ஹேப்பன் வித் சச் கிரேட் ஆக்டர்ஸ், எனக்கு சீன்ஸ் எல்லாம் அப்படி டப்பு டப்பு டப்புன்னு முடிஞ்சுது. நீங்கள் நம்ப மாட்டீங்க எந்த விதத்துலையுமே நீங்கள் இந்த படத்தை பார்த்தா நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் படம். 48 days படமே முடிச்சிட்டோம். இது ஆக்சுவலாக நான் சொல்ல வேணாம்னு நினச்சேன், யாராவது வந்து சின்ன படம்னு நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு, ஆனால் நிஜமாக 48 நாளில் முடிஞ்சிருச்சு. எனக்கு ட்ரெய்லர் பார்த்தவங்களும் சரி படம் பார்த்தவங்களும் சரி எப்படிங்க அது பாசிபிள், அது எப்படி நீங்கள் பிரேக் டவுன் சொல்லுங்கள் இப்படிலாம் என்கிட்ட சொன்னாங்க. அது ப்ரொடியூசரோட சப்போர்ட் மட்டும்தானா இல்லை ஆக்டர்ஸ்லாம் இவ்வளோ ப்ரில்லியண்டாக இருக்கிறதுனாலேன்னு தெரியல, பட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். ஸோ தட் இஸ் சம்திங் நைஸ், பிகாஸ் நம்ம ஷுர் ஷாட் வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஹைப் இருக்குது, படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராஃபிட் வரக்கூடிய படமாக இருக்கும். எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு எப்பயும் மைண்டில் தோணிகிட்டே இருக்கும், ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சந்தா டிஓபி இங்கே வரல, அவரும் பாம்பேயில் இருக்கார். இன்னும் ஒரு 2 minutes முடிச்சிடறேன். ஸோ சந்தா வந்து ரவிகே சந்திரன் சாரோட பையன் சந்தா. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக எனக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும், நான் வந்து ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஹிந்தி படம் ஒர்க் பண்ணேன், அஞ்சானா அஞ்சானி அப்படின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரவி சார் தான் வந்து கேமராமேன்.
அப்போ அவர்கிட்ட சொல்லுவார், டே இன்னைக்கு என்னடா பண்ணுற அப்படின்வார். சார் ஷூட்டிங் தான் சார் அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல, இன்னைக்கு என்ன பண்ணி, என் பையன் வந்து அமெரிக்கா வந்திருக்கான், அமெரிக்காவில் நான் இருக்கேன். அவர் சொல்கிறாரு அவனுக்கு எதுவுமே தெரியாதுரா, அவனுக்கு போய் நீ இந்த மாதிரி சும்மா ஊரை சுற்றி காமி அப்படின்னாரு. சரி, ஒன் டே நான் டேரக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் டோர் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும், அந்த பஸ்ஸில் நாங்கள் போய் இங்கே பாருறா, இது தாண்டா இந்த பில்டிங், இது தாண்டா எம்பையர் ஸ்டேட், இப்படிலாம் காமிச்சிட்டு இருந்தேன். சந்தாங்கன்னு வந்து அண்ணா அப்படின்னா, என்ன தம் ஏதாவது ஒன்று அடிக்கலாமா அப்படின்னு. அப்போ தான் பார்த்துட்டு நீ நமக்கே ஜாலா, சரி ஓகேடா நடக்கும். ஸோ அங்கே இங்கே ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று அங்கே டெவலப் ஆச்சு. அன்றைக்கி வந்து அவனை ஒரு சின்ன பையனாக பார்த்தவன், அவன் வந்து இப்போ இந்த பாகி டூ பண்ணி ரவிவர்மனோட 5 வருஷம் ஒர்க் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட்டு வரான். ஸோ அப்போ வந்து சரி ஓகே, நம்ம ஒரு புது டிஓபி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினதில் படம் வந்து எனக்கு எப்படி யதார்த்தமாக இருக்கணுமோ, எப்படி நேச்சுரல் லைட்டிங் இருக்கணுமோ, எப்படி வெளியே அந்த ஒரு லைட் பண்ண ஒரு ஃபீலில், ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஃபீலில் மட்டும் இல்லாமல் இருக்கணுமோ, அது அப்படியே சந்தா வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தான். ஸோ தேங்க்ஸ் அ லாட் சந்தா. அண்ட் அபவுட் விஜய், டு பி வெரி ஆனஸ்ட், லைக் ஓகே ஐ ஹவ் டன் ஓன்லி 2 ஃபிலிம்ஸ், ஆனால் இந்த 2 படத்துக்கு முன்னாடி நான் ஒரு 5 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து அஞ்சான அஞ்சானியில் ரன்பீர் கபூர், பிரியங்கா சோப்ராவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் 7ஆம் அறிவில் வந்து சூர்யா சார், சுத்யா சார், துப்பாக்கியில் விஜய் சார் எல்லாமே, நான் அப்புறம் விக்ரம் சாரோட பண்ணிட்டேன், விக்ரம் பிரபு எல்லாரோடையுமே ஒர்க் பண்ணிட்டேன். அவங்களோட நான் கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஆனால் உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு 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 பேஷன், அதாவது நான் பண்ணியே ஆவேன். ஏன்னா ரொம்ப ஈஸிங்க, அவர் வந்து மார்க்கெட் இல்லாதவரெலாம் இல்லை, உங்களுக்கு வந்து தெலுங்குல வந்து பெரிய மார்க்கெட்டுங்க, அங்கே பெரிய ஹீரோ, அழகாக தெலுங்குல படம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் அங்கேயே நீங்கள் வந்து இதை கஷ்டப்படு. ஸோ அதை வந்து அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குல்ல, நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு 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 பைத்தியகரத்தனமான ஒரு வெறி இருக்கும் விஜய்கிட்ட. ஐம் சேயிங் தட் கைண்ட் ஆஃப் ஒன் திங் ஐவ் நெவர் சீன், லைக் ஐ வாஸ் லைக் வாட், லைக் சீரியஸ்லியா, பிகாஸ் சத்தியமாக நான் அதை வேலை வாங்குவேன், நான் கஷ்டப்பட போகிறேன்னு நினச்சேன். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியாத ஹீரோ இன்னும் ஈஸியாக இருக்குது, பிகாஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அப்படியே படிச்சிருவாங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இது இப்படி மாற்றிக்கலாமா அப்படி மாற்றிக்கலாமா பண்ணுவானுங்க, இது எனக்கு ரொம்ப ஈஸி சார் டைரக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஸோ அதனால் ஹீஸ் சரி, அவர் விஜய் இஸ் வைல்டு, லைக் வென் யூ சீ இன் த ஃபிலிம். எனக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா, அவரை வச்சு படம் பண்ணும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத ரோலை கொடுத்துட்டாங்கன்னு இருக்கக்கூடாது, அது இல்லை, அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, தமிழ்லாம் பர்ஃபெக்ட் சிங்க் இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லிப்பில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கே ஏதோ ஒன்று சொல்லலான்னா என்ன அப்படின்ருவானுங்க, டக்குன்னு டப்பிங்கில் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேறு சைடில் வந்து சொல்லுவான். அதுக்கெல்லாம் ஸ்கோப்பே கிடையாது, நீங்கள் குத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பர்ஃபெக்டாக உச்சரிப்பு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து தமிழ் டிரான்ஸ்லேட்டர் வச்சார், ல என்ன, லனா என்ன, ந என்ன, ந என்ன, ழக்கெல்லாம் வந்து டங்கு வந்து நடுவில் சுற்றிட்டு இருக்கணும்னு சொன்னேன், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணார். ஸோ எல்லாமே நம்ம லிப்பு தப்பாகவே ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக விஜய் வந்து ஒர்க் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம், அண்ட் திஸ் இஸ் லைக் யூ இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் மீ. இந்த மாதிரி ஒரு டீம், இப்படி ஒரு விஜய் மாதிரி ஒரு ஆக்டர் கிடைக்கிறதெல்லாம் வந்து பயங்கர லக்கு. படம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்து ஓ அப்படியா, ஓ தெலுங்கு ஹீரோ வச்சு பண்ணுங்க அப்படிலாம் இருந்தது. இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்னங்க இவ்வளோ பெரிய ஸ்டாரோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த அவரோட டிரான்சிஷனும் லைக் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஃபிலிம். ஸோ இட்ஸ் டேம் நைஸ். ஏன்னா சாம் வந்துங்க இந்த படத்தில் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நார்மலாக ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து கீபோர்ட் பிளேயர்ஸ் வாசிப்பாங்க, சொல்லுவாங்க, அங்கே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. என்கிட்ட ஒரு சொன்னார், இந்த மாதிரி ரெக்கார்டிங் போயிட்டுருக்குங்க, நீங்கள் வேணால் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னா. நம்மளும் நிறையா பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்டிங். சரின்னு சொல்லிட்டு போகிறேன், அங்கே ரெக்கார்டிங் எதுவுமே நடக்கலை. ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று வச்சிருக்காரு, அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கடோனியன் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு அதான் ப்ரோ தப் கரெக்டாக சொல்கிறார், மேசிடோனியன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு 72 பீஸ் ஆர்கெஸ்ட்ராங்க. அது வந்து எல்லோரும் 72 பேர் எல்லா ஃபாரினர்ஸ் உட்காந்துட்டு எங்கேயோ, இங்கே யூகேலேயோ எங்கேயோ, அங்கெங்கேயோ அவங்க வாசிக்கிறாங்க மேசிடோனியா, அங்கெங்கேயோ அவங்க அதை ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தீம் மியூசிக் அது மேக்கிங் ரிலீஸ் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க, அதை இவர் இங்கே உட்காந்து வாங்கிட்டுருக்காரு. ஸோ அதோட அதாவது அதோட உழைப்பு, அதுக்கான எக்ஸ்பென்ஸு, அது இது எல்லாமே வந்து எது அவரோட மைண்டில் இந்த படம் கிராண்டாக எப்படி வரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. பயங்கர பேஷனட்டான ஒரு ஒரு டெக்னீஷியன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணும்போது படம் இப்போ நான் கொடுத்தேன், ஷார்ட் டியூரேஷன் தான். அந்த சமயத்தில் நான் திருப்பி போகும்போது பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஒர்க் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த ட்ரெய்லருக்கே பயங்கர நல்ல பேர் கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாம். ஐ திங்க் இந்த ட்ரெய்லர் மாதிரி நம்ம படம் வந்து பேக் என்னை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, கதைக்கும் டைரக்ஷனுக்கும், பட் கண்டிப்பாக மியூசிக் வைஸ் படம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்கன்ற ஃபீலிங் எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் யூ ஆல் லைக் த மூவி. ஸோ நாங்கள் நல்ல முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு ஒரு நல்ல ஒரு ட்ராமா, ஒரு நல்ல பேக் ஸ்டோரியோட படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் படம் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் நான் ஆதரவு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.